சோதனைகளை தாண்டி போகிறவன் சாதனைகளை படைக்கிறான், சோதனைகளில் மூழ்கி போனவன் வேதனையிலேயே இருக்கிறான். இன்னைக்கான கதையோட கரு இதுதான். கணவனை இழக்கிற கணவர்களுக்கு பொதுவாக இருக்கிறது ரெண்டு பிரச்சனைகள், இனிமேல் எப்படி வாழப்போகிறோம், யாரை சார்ந்து வாழப்போகிறோம் அப்படிங்கிறது தான். என்னதான் நல்ல பெரிய குடும்பமாக இருந்தாலும் பணங்கிறது இந்த காலத்தில் ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. சொத்துக்கு பதிலாக கோடி கோடியாக கடனை விட்டுட்டு ஒரு கணவன் இறந்துட்டா அந்த மனைவியோட நிலைமை என்ன? அதுவும் அந்த கடன் 7000 கோடிக்கும் மேலே இருந்தா? கேட்டாலே மயக்கம் வருதா? கர்நாடகாவை சேர்ந்த மாளவிகா ஹெக்டே அவர்களுக்கும் அப்படிதான் இருந்தது. கேஃபே காஃபி டே, சிசிடி, இன்றைய இளைஞர்களோட மத்தியில் இருக்கிற ரொம்ப பிரபலமான ஒரு பெயர். ஒரு காஃபி குடிக்க போகலாமாங்கிற டயலாகை கேஃபே காஃபி டேக்கு போகலாமான்னு மாத்தினதுல அதனுடைய உரிமையாளர் விஜி சித்தார்த்தா அவர்களுக்கு ரொம்பவே பங்கு இருக்கு. சித்தார்த்தா அவருடைய மறைவை பற்றி 2019 நீங்கள் படிச்சிருப்பீங்க. அளவுக்கு அதிகமான கடன்களாலையும் அதிலிருந்து வந்த நெருக்கடிகளை சந்திக்க முடியாமையும் சித்தார்த்தா அவர்கள் இறந்து போயிட்டாரு. இனிமே சிசிடி அவ்வளோதான், இருக்கிற இவ்வளோ கடனில் இருந்து மீண்டு வர்றது கண்டிப்பாக முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடந்தது. யாருமே எதிர்பார்க்காதபடி சித்தார்த்தாவுடைய மனைவி மாளவிகா ஹெக்டே சிசிடியோடைய சிஇஓவாக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க பதவி ஏற்றுக்கிட்ட பிறகு 2019 7000 கோடிக்கும் மேலே இருந்த கடன் 2021 1700 கோடியாக குறைஞ்சிது. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் பல நாடுகளையும் திரும்பி பார்க்குற அளவுக்கு மாளவிகா அவங்களுடைய வளர்ச்சி இருந்தது. சரி, அப்படி அவங்க என்னதான் பண்ணாங்க? எப்படி இவ்வளவு கடனை இவ்வளவு சீக்கிரமாக அடைக்க முடிஞ்சது? அதுவும் இந்த கொரோனா டைமில். பதவி ஏற்றுட்ட பிறகு முதல் வேலையாக சிசிடியில் வேலை செய்கிற எல்லாருக்கும் மாளவிகா ஒரு கடிதம் எழுதினாங்க. 25,000 மேலே இந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சிசிடிங்கிற பெரிய குடும்பத்தில் ஒரு அங்கம். இந்த குடும்பத்துக்கு வந்த கஷ்டத்தில் இருந்து நான் கண்டிப்பாக நம்மளை மீட்டெடுப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சு என் கணவர் அவருடைய கனவை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு நான் முழு மூச்சாக செயல்படுவேன் அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க. இது துவண்டு போய் அடுத்து என்ன நடக்குமோன்னு பயந்து போயிருந்த பணியாளர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருந்தது. நஷ்டத்தில் போகிற எந்த ஒரு பிஸ்னஸும் செய்கிற ஒரு விஷயம் பொருட்களுடைய விலையை ஏற்றுறது. ஆனால் மாளவிகா அதை தப்பு பண்ணலை. ஏற்கனவே ஒரு ப்ரீமியம் பிராண்டாக எல்லாரும் சிசிடியை பார்க்கும் பொழுது விலையையும் ஏற்றியிருந்தால் அது அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது. இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் எல்லாரும் வெளியே போகிறதுக்கே பயந்துட்டு இருந்த பொழுது அரசாங்கம் சொன்ன அத்தனை பாதுகாப்பு விதிகளையும் சரியாக ஃபாலோ பண்ணி சிசிடி ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாங்க. நிறைய கம்பெனிகள் கொரோனா காலத்திலும் இயங்கிட்டு தான் இருந்தது. அங்கே இருக்கிற சிசிடியோட வெண்டிங் மிஷின்ஸ்க்கான சேவையை இம்ப்ரூவ் பண்ணாங்க. இந்தியாவில் மட்டும் 500க்கும் சிசிடியோட பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் சரியாக வியாபாரம் நடக்காத சில கடைகளை மட்டும் மூடினாங்க. சின்ன சின்ன கடன்களை எல்லாம் முதல்ல அடைச்சி முடிச்சுக்கிட்டே வந்தாங்க. நீங்கள் அவங்களுடைய கம்பெனி ஆனுவல் ரிப்போர்ட்ஸை படிச்சிங்கன்னா புரியும், இந்த 2 படிப்படியாக கடன்களை திரும்ப கட்டி 7000 இருந்து 1700 சிசிடியோட கடனை அவங்க குறைச்சிருக்காங்க. இது எதுவும் யாருடைய சப்போர்ட்லேயும் நடக்கலை, எந்த ஒரு அதிசயமும் நடக்கலை. கணவரை இழக்கிறதை போல ஒரு சோதனை யாருக்கும் வரக்கூடாது. அவங்க நினச்சிருந்தா கம்பெனியையும் சொத்துக்களையும் விற்று கடன் எல்லாத்தையும் கட்டிட்டோ இல்லைன்னா நாட்டை விட்டே கூட ஓடி கூட போயிருக்கலாம். அவங்க செஞ்சது இந்த 2 மட்டும்தான். முதல்ல அவங்களுடைய துயரத்தில் இருந்து போராடி வெளியில் வந்தாங்க. இழந்த கணவர் திரும்ப வரப்போறதில்லை, ஆனால் அவருடைய கனவை தன்னால் காப்பாற்ற முடியும்னு அவங்க நம்பினாங்க. இரண்டாவதாக தன்னுடைய துயரங்களை தூர போட்டுட்டு முழு மூச்சாக எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் சோதனைகள் வரும், அது ஒரு இன்றியமையாத விஷயம். சோதனைகள் சின்னதாகவோ பெருசாவோ எப்படி வேணால் இருக்கலாம். சில சோதனைகள் நம்மளை சும்மா உரசிட்டு போகலாம், சில சோதனைகள் நம்ம தலையே எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு சோதனைகள் ஏற்படுறது வேணால் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வர்ற சோதனைகளில் இருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. வருத்தப்பட்டு துயரத்திலேயே துக்கத்திலேயே உங்கள் வாழ்க்கையை ஓட்ட நினச்சிங்கன்னா ஓகே, அதுதான் உங்களுடைய இஷ்டம். பாலோ கொயலோ அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்கார், நீ ஒன்றை அடைய விரும்பினால் நீ அதில் வெற்றி பெறுவதற்கு இந்த பிரபஞ்சம் மொத்தமும் முயற்சி செய்யும். அதாவது உங்கள் வெற்றிக்கு இந்த பிரபஞ்சம் முழுசும் வேலை செய்யுங்க. நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியும். சோதனைகளை தாண்டி போகிறவன் சாதனைகளை படைக்கிறான், சோதனைகளில் மூழ்கி போனவன் வேதனையிலேயே இருக்கிறான். நீங்கள் எப்படி சோதனைகளை தாண்டி போக முடிவு பண்ணிட்டீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிருஷ்.